ஹே ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸ் லெவன். நான் உங்கள் சந்தோஷினி. இன்னைக்கு நம்ம இந்த பிஸ்னஸ் ப்ரொபோசல் ட்ராமாவோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இது ஆன்கோயிங் சீரீஸ், அதனால தேர்ட் எபிசோட் வந்து நேத்தி தான் ரிலீஸ் ஆயிருக்கு, நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரு சில பேர் கண்டினியூஸாக போட சொல்லியிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரி, இன்னைக்கான தேர்ட் எபிசோடை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். கடைசியாக லாஸ்ட் எபிசோடில் கங்கை வந்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து கொடுத்து இதில் சைன் பண்ணு அப்படின்ட்டு ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருப்பான். இவன் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து இவன் தம்பி அந்த இடத்துக்கு வந்ததும் அவன்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ரெண்டு பேருமே கீழே
உங்களை மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க சொல்றீங்களா? என்னால அந்த மாதிரி நீங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு மனசுக்கு பிடிச்ச பையனை மட்டும்தான் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும். இப்படியே சண்டை பெருசாயிட்டே இருக்கு. அவங்க அப்பா வேற கோவத்துல நான் சொல்ற மாதிரி இருக்க முடியலன்னா வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவளும் வீம்புக்கு நான் போறேன்ட்டு எல்லா லக்கேஜையும் தூக்கிட்டு வருவா. இண்டிபெண்டா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டா, அது வார்த்தையில மட்டும் இருக்க கூடாது, செயல்லையும் இருக்கணும். கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு கிளம்பு. இப்படி அவங்க அப்பா கிரெடிட் கார்டையும் வேற வாங்கி வச்சுட்டாரு. இங்க இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும் போது ஆபீஸ்ல ஒரே பிரச்சனை, இவங்க கம்பெனியா வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட் செய்யற கம்பெனி இப்ப நியூவா வந்து ஒரு செஃப் தேவைப்படுறாங்க. அதுக்கான மீட்டிங் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இவங்க வேற டென்ஷனா வந்துட்டு இருக்காங்க. புதுசா வேற யாராவது ஒரு செஃப் ரெக்கமெண்ட் பண்ணோம், யார சொல்றதுன்ட்டு ஒரே குழப்பம். அப்பதான் வந்து மின்னுவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவனும் ஒரு செஃப் தான், நல்லாவும் அவனுக்கு குக் பண்ண தெரியும், சோசியல் மீடியால அவனுக்குன்னு தனி ஃபேன்ஸும் இருக்காங்க, அவனே ரெக்கமெண்ட் பண்ணலாம், நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு ஹரி கிட்ட கேட்கும் போது இவளுக்கு பயங்கர குஷி. கண்டிப்பா அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண டிஷ் எல்லாத்தையுமே போட்டோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. சைட்ல வேற ஒருத்தி இவங்க போட்டோஸ் எடுத்து முடிச்ச கையோடயே வந்து சாப்பிட்டுட்டே இருக்கா. இப்ப எதுக்கு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, நான் சொன்னது சொன்னதுதான், எங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரியே நான் வெளியில தான் தங்க போறேன், நான் அவருக்கே தெரியாம கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் பேசிட்டு வேற ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு உனக்குதான் அவனை பிடிச்சிருக்கல, அதை டைரக்டா அவன் கிட்டே சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லும் போது ஹரிக்கும் மின்வோவை பிடிச்சிருக்கு, ஆனா ஒரு தயக்கத்துல இருந்துட்டு இருப்பா. இப்ப யங்ஸியோ வந்து தங்கி இருக்கிறது ஹீரோயின் வீட்டுலதான். இவளும் அந்த பிரசன்டேஷனை முடிக்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு ரொம்ப கஷ்டப்படுறா. எப்படியோ அடுத்த நாள் காலையில அவன் நினைச்ச மாதிரியும் முடிச்சுட்டா. அவங்க டீம் லீடர் கிட்ட காட்டும் போது அவங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ், ஒரு நாள் நைட்டுக்குள்ளேவா எல்லாத்தையும் முடிச்சுட்ட அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்லிட்டு அவ பண்ணது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. பேசாம நீயே அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு தலையை சுத்திடும். ஏன்னா கங்கே வேற இருப்பான், மாட்டினா கதை முடிஞ்சது, ஆபீஸ்ல எல்லாரும் பாக்குறாங்க, என் மானத்தை வாங்காத அப்படின்ற மாதிரி இவளை வேற இழுத்துட்டு போயிடுறாங்க. என்ன எல்லாரும் மீட்டிங்க்கு வந்தாச்சா, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது இன்னும் ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு, ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஹீரோயின் அப்பதான் உள்ள என்டர் ஆகுறா. இவன் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக மாஸ்க் எல்லாம் போட்டு மறைச்சிருந்தா வேற, நீ பேசுறதே சரியா கேட்க மாட்டேங்குது, மாஸ்க் ரிமூவ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போச்சு மாட்டணும் அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருப்பான். டக்குன்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம அவன் முன்னாடி இருமி காட்டிட்டு எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு, அது ஸ்ப்ரெட் ஆக கூடாது அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன் அப்படின்னதும் சரி ஓகே ஆரம்பி அப்படின்ற மாதிரி பிரசன்டேஷனே ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல யங்ஸியோவும் அவன் தங்குறதுக்காக ஒரு புது வீடை பார்த்துட்டா. பிரசன்டேஷனும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதை பத்தி இவன் கிட்ட சொல்லலான்ட்டு ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு இருக்கும் போதுதான் மின்னுவும் வேற ஒரு பொண்ணு கூட அந்த ரெஸ்டாரண்ட்ல இருப்பான். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா வேற இருப்பாங்க. இவளுக்கு அதை பார்த்ததுமே பயங்கர ஷாக்கா இருக்கும். உங்க ரெண்டு பேரையும் நான் அப்புறமா பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி வெளியில வந்துருவான். இது இவளுக்கு புதுசு கிடையாது. அந்த பொண்ணு வந்து வேற யாரும் இல்ல, மின்வோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். அவங்க ரெண்டு பேரும் முன்னால இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு அப்பவே ஒரு கிரஷ் இருந்திருக்கு இவன் மேல, ஆனா சொல்லி இருந்திருக்கவே மாட்டா. என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்குவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் மின்வோக்கும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் வந்து பிரேக்கப்பும் ஆகுது. அப்பையில இருந்தே இவன் ரொம்ப சின்சியரா ஆக ஆரம்பிச்சிட்டா, ஏன்னா கண்டிப்பா ஏத்துக்குவான் அப்படின்றதுனால. கடைசியா பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அது தெரியாம இவ்வளவு நாள் இருந்திருப்பான். அதை பத்தி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் இடிச்சு இவ கையில இருந்த பேப்பர்ஸ் எல்லாமே பறந்து போயிடுது, போனும் வந்து கீழே விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் வந்து கங்கே கால் பண்றான் இவகிட்ட பேசுறதுக்காக. இவ எடுக்கலான்னு பாக்கும்போது அந்த போன் தவறி கீழே விழுந்து கரெக்டா மாட்டிக்கும். அந்த நேரத்துல போனும் ஆன் ஆயிடுது. அந்த பேப்பர்ல இருக்கிற மின்வோட போட்டோ பார்த்ததுமே இவ ரொம்ப அப்செட் ஆகி அங்கேயே அழ ஆரம்பிச்சிடறா. இவ அழுற சவுண்டு ஹீரோக்கும் கேட்டுருது. இப்ப என்னாச்சுட்டு இப்படி அழுதுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிதான் ஹீரோவும் பாக்குறான். அப்படியே அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. ரெண்டு பேருமே வந்து தாத்தாவை மீட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நேத்து நைட் எனக்கு நீ கால் பண்ணியா அப்படின்னு கேக்கும்போது, ஆமா கால் பண்ண, ஆனா நீ எதுவுமே பேசல அப்படின்னு தெரிஞ்சதும் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவ அழுத விஷயத்த வந்து அப்படியே மறைச்சிடறான். இவளுக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, ஏதாவது சொதப்பிட்டா என்ன பண்றதுன்ற, அதெல்லாம் ஒன்னும் நடக்காது, என் கூட வா அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா கிட்டே கூட்டிட்டு போறான். அவர் வேற ஹீரோ பக்கத்துல இருக்கிற வேற ஒரு பொண்ணை பாத்துட்டு, நீ தான் கங்கையோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கணும், நான் நினைச்ச மாதிரியே அழகா இருக்குமா அப்படின்ட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பின்னாடி நின்றுட்டு இருப்பான். இவ போட்டிருக்க ட்ரெஸ் மேக்கப் அதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ஆரம்பத்துல பிடிக்கல. கேள்வி மேல கேள்வியே கேட்டுட்டு இருக்காரு, என்ன படிச்சிருக்க, என்ன பண்ற அப்படின்ட்டு. இவளும் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டே இருக்கான். அப்பதான் கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் மாற்ற மாதிரி, என் பேரனை இவ்வளவு லவ் பண்ணும்போது எதுக்காக நடுவுல பிரேக்அப் பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோ வந்து அவங்க தாத்தா கிட்ட பொண்ணு பார்க்கும்போது வந்து நாங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணியிருந்தோம், அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல, இப்பதான் பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த பத்தி கேக்குறாரு. இவன் யோசிச்சிருக்கவே மாட்டான் இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேப்பான்னு. சரி போச்சு எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது கங்கே என்ன பாக்க வரேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக அவன் ஆபீஸ்க்கு போயிட்டான், அதனாலதான் நான் பிரேக்அப் பண்றேன்னு சொன்னா. ஆனா அப்படி நான் சொன்ன அடுத்த செகண்டே வந்து அந்த மீட்டிங் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு என்ன பாக்குறதுக்காக அவனுக்கு பிடிக்காத மலையில கூட நனைஞ்சிட்டு வந்தான். அதுதான் இவன் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பான். அது
இதுவரையும் நல்லா தான் இருக்கும், இவனும் சிரிச்சுதான் கேட்டுட்டு இருப்பான். இவன் மலையை பத்தி பேசினதுமே ஹீரோக்கு டென்ஷன் ஆகி வெளியில கூப்பிட்டு, இப்ப எதுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் ஃபேக்கா தான் டேட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் அதை மறந்துடாத, தேவையில்லாம பேசி ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ணாத அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் என்ன, நம்ம நல்லா பேசினாலும் திட்டுறான், நல்லா பேசலனாலும் திட்டுறான், இவனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்குன்னே தனி ஒரு மூளை வேணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இவ வேற புலம்பிட்டு இருக்கான். இதுல இந்த தாத்தா வேற, இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு இவள கூப்பிடுறாரு. இங்க ஹீரோவும் கண்ணை காட்டுறான், போகாத போகாதன்னு. ஆனா இவ கேட்காம கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தாவோடய கிளம்பி போறா. இவனும் தலையெழுத்து அப்படின்ட்டு இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹரிய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல இவ டிரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பாத்துட்டு நல்ல பொண்ணா இருப்பாளா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சாலும் இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இவருக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது இவ பேக்ல இருந்து வேற எல்லா திங்ஸும் கீழே விழுது. இவ ஐடி கார்டு எல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு அதை மறைச்சு வச்சிட்டு இருப்பான். அந்த நேரத்துலதான் ஒரு கான்சர்ட்டுக்கான டிக்கெட் கிடைக்குது. இது எதுனா மின்வோ வந்து பர்த்டே கிஃப்டா கொடுத்தான் இல்லையா, அதுதான் இது. இதை பார்த்துட்டு இவர் வர ஹீரோவை பார்த்து, நீ கம்பெனி மீட்டிங்னு அலைஞ்சதெல்லாம் போதும், இன்னைக்கு ஈவினிங் ஹரிய கூட்டிட்டு இந்த கான்சர்ட்டுக்கு கண்டிப்பா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அங்க அப்படியே கட் பண்ணா, இங்க நம்ம யங்ஸியோவும் அந்த புது வீட்டுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணி வச்சுட்டான். சரி இப்பயாவது சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட உட்காந்தா கீழே இருந்து ஒரு கருப்பாம்பூச்சி ஓடுது. இவளுக்கு பூச்சினாலே ஒரே பயம், இதுல அந்த கருப்பாம்பூச்சி வேற இவளை பார்த்து கண்ணடிச்சிட்டு இருக்கு. இவ ஏந்திரிச்சு வெளில ஓடி யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலான்னு பாக்கும்போது அந்த இடத்துல வந்து நிக்கிறது நம்ம செக்ரட்டரி. ஏன்னா அவனும் யங்ஸியோட பக்கத்து வீட்டுலதான் தங்கியிருக்கான். பார்த்த அடுத்த செகண்டே ஹெல்ப் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க அப்படின்ட்டு இவனை கூட்டிட்டு போய் கருப்பாம்பூச்சி அடிக்க சொன்னா இவன் அதுக்கு மேல பயந்துட்டு இருக்கான். அது நகர்றத பார்த்தாலே ரெண்டு பேரும் பத்தடி தூரம் தள்ளி போயிடுறாங்க. இவனும் ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறேன்ட்டு ஏதோ ரூம் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சுட்டே இருக்கான். ஏன்னா இவனுக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு முன்னாடி காட்டி மானம் போக கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கான். இப்ப எதுக்கு இவன் இவ்வளவு ஸ்ப்ரே அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இவளும் பாத்துட்டு இருப்பா. இப்படி பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த கருப்பாம்பூச்சி சாவடிச்சு ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுல இருக்கும், ஃப்ரெண்ட் ஆகலன்னா எப்படி அப்படின்ட்டு இவன் கிட்ட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணும்போது, என் பாஸை ஏமாத்தி அவருக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கீங்க, நான் எப்படி உங்க கூட ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்ட்டு இப்பதான் நீதி நேர்மன் பேசிட்டு இருப்பான். இங்க யங்ஸியோக்கு வர செம்ம காண்டா இருக்கு, ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கே ரிஜெக்ட் பண்ணிட்டானே அப்படின்ட்டு இவ ஒரு சைடு புலம்பிட்டு இருப்பான். அங்க அப்படியே கட் பண்ணா, ஹீரோட தாத்தா இவங்க ரெண்டு பேரையும் விடுற மாதிரி இல்ல, நான் அந்த சைடு கிளம்பி போனா நீ இந்த சைடா ஓடிடுவ, கான்சர்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புவேன் அப்படின்ட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. சரி வேற வழி இல்லவா போலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. இவன் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா இவன் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன், அப்படியே ரோபோ மாதிரியே உட்காந்துருக்கான். கான்சர்ட் கண்ண டிக்கெட் வாங்கும் போது உங்க ஃப்ரெண்டுக்கு இல்ல லவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட நம்பர் தான் அதுல வந்திருக்கு. அதுல மின்வோ என்ன எழுதியிருக்கான்னா, நாங்க ரெண்டு பேருமே 7 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம், என்னோட கஷ்டமான எல்லா நேரத்திலயும் வந்து ஹரி என் கூடவே இருந்திருக்கா, எனக்கு பிரேக்கப் ஆகும் போதும் சரி, நான் லைஃப்ல ஏதாவது பத்தி ஃபீல் பண்ணாலும் சரி, இப்படி என் கூடவே சப்போர்ட்டிவா இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு இன்னும் நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் அமையல, அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல ஒரு பார்ட்னர் அவளுக்கு அமையணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பான். இதை படிச்சுட்டு எல்லாருமே வந்து ஹரிய அவ கங்கை கூட இருக்கிறதுனால அவன்தான் பாய் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு எல்லாருமே விஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல வேற உங்களோட ஃபேவரட் சாங் பாடுறேன்ட்டு ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். இந்த சாங் வந்து இவ மின்வோட இருந்தப்ப கேட்டிருந்திருப்பா. கிட்டத்தட்ட 7 வருஷமாவே ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு. அங்கேயே அழ ஆரம்பிச்சிடறான். இவன் அப்படியே கண்டுக்காத மாதிரி கர்ச்சிஃப் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்கறான். ஒரு வழியா அந்த கான்செர்ட் எல்லாம் முடிச்சிட்டு ரெண்டு பேரும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ கேக்குறான், நீ எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி தான் அழுதுட்டே இருப்பியா, நேத்துக்கும் இதே மாதிரிதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கும் ஃபீல் பண்ற, அந்த பையன் யாரு அப்படின்னு கேக்கும்போது, காலையில நான் கேட்டப்ப எதுவுமே கேட்கலன்னு சொன்ன அப்படின்னு கேட்டா, நீ கஷ்டப்படுவியன்னு தான் சொல்ல, சரி என்ன நடந்ததுன்னு சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான். மின்வோ 7 வருஷமா லவ் பண்ணது, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறது, நேத்து ரெஸ்டாரண்ட்ல பார்த்தது எல்லாத்தையுமே இவனால முடிஞ்ச அளவுக்கு இவனும் சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா அப்ப கூட இவனால பிசினஸ பத்தி பேசாம இருக்க முடியல. இதெல்லாம் இவ கேட்டு சிரிச்சுட்டு, அடுத்தவங்களை சமாதானப்படுத்தும் போது கூட பிசினஸ பத்தி தான் பேசுவியா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா எங்க நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இது எந்த இடம், எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டா வந்து, நீ தான் நடந்து வந்துட்டே இருந்த, நானும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டேன், எனக்கும் தெரியல அப்படின்ட்டு ரெண்டு பேருமே முழிச்சிட்டு இருப்பாங்க. சரி வந்தது வந்துட்டோம் சாப்பிட்டு போலான்ட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டு இருப்பாங்க. நீ இந்த இடத்துக்கெல்லாம் வந்து சாப்பிட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பதான் இவளுக்கு ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணிட்டு, நான் வெளில தான் இருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து ஒரு பால் பயங்கர போர்ஸ்ல வந்துட்டு இருக்கு. இவனும் அதுக்குள்ள காப்பாத்தலான்னு போறான். ஆனா அதுக்குள்ளயுமே ஹரியோட கண்ணுல நல்லா வந்து அடிச்சிருது. இவனும் ஐஸ் பேக் எல்லாம் வாங்கி கொடுத்து ஹாஸ்பிட்டல் எதுவும் போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு நாளைக்குதான் நீ இந்த மாதிரி ஒரு
ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்க போற, என் கூட சுத்துறது உனக்கு டைம் வேஸ்ட் தானே, உன் தாத்தா ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கான பார்ட்னரை நீ தேடிக்கிட்டேனா உன் லைஃபும் நல்லா இருக்கும், யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த கான்செர்ட்ல வேற ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அதை இவன் கிட்ட கொடுத்துட்டு சரி இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவன் கிளம்பி வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுமே இவளுக்கு கங்கத்தை கிட்டேனு மெசேஜ், இன்னைக்கு நாள் ஃபுல்லா வேஸ்டா போச்சு ஆனா ரொம்ப ஃபன்னா இருந்தது தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இவ பாத்துட்டு இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோவும் அந்த கிஃப்ட் எடுத்து பாக்குறான். அதை பாத்துட்டு இருக்கும் போது இவ சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே அடுத்த நாள் மார்னிங் ஆகுது, இவ காலங்காத்தாலே காட்டு கத்து கத்திட்டு இருக்கா, என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாரும் பயந்து வந்துட்டு இருக்காங்க. நேத்து அந்த பாலை விட்டு அடிச்சதுல வேற இவ கண்ணு நல்லா வீங்கி போயிருக்கு, மேக்கப் போட்டாலும் சரி பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, இப்பதான் பாக்குறதுக்கு அப்படியே கும்பு பாண்டா மாதிரியே இருக்க, பாத்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சிடறாங்க. சரி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கண்ணை மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருந்து வர ஹீரோ வந்துடுறான். இன்ன வரைக்கும் ஆபீஸ்ல ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கிட்டது இல்ல, ஹீரோட ரியாக்ஷன் எல்லாம் பாக்கும்போது இவ கண்ணுல அடிபட்டு இருக்கதை வச்சே கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன், பாப்போம் என்னன்னு. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு பாக்கலாம். இன்னைக்கான எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க. சரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம், டாடா.